ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம இப்போ பார்க்குறது வந்து போஸ்க் ஃப்ரிட்ஜில் டபுள் டோரில் பெரிய சைஸ் இது. கீழே வந்து ஃப்ரீசரு, மேலே ஃப்ரிட்ஜு வர்ற மாதிரி சைஸு மாடல் இது. இது வந்து சைஸுன்னு கேட்டோம்னா இதோட லிட்டர் வந்து 520 அந்த ரேஞ்சு வருது. இது இதோட ப்ராப்ளம் என்னென்னா கூலிங் வரல, ஆனால் பின்னாடி வந்து நமக்கு வந்து கம்ப்ரஸர் ரன் ஆகுது, நமக்கு ஹீட்டு வருது, ஆனால் கூலிங் மட்டும் வரல. சரி, என்ன ப்ராப்ளமாக இருக்குன்ட்டு நம்ம வந்து ஒன்று ஒன்றா செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து பேக்கேஜ் பேனல், நம்ம பின்னாடி வந்து கம்ப்ரஸர் பேனல் ஓப்பன் பண்ணுறோம். ஃப்ரிட்ஜு ஒரு ஹாஃப் அன் அவர் ரன்னிங்கில் இருந்தால் கூட அசல் எதுவும் கூலிங் எதுவும் வரல, ஆனால் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஹீட்டு வருது, கண்டன்சர் ஹீட்டு. அந்த பீடிங் வரும்ல டீ ஃப்ரிட்ஜுக்கு மேலே அந்த இதில், அந்த இடத்துல வந்து பீடிங் எல்லாம் நல்லா ஹீட்டு வருது. ஸோ நம்ம வந்து ரிமூவ் பண்ணி பார்த்துட்டு நமக்கு வந்து ப்ராப்ளம்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃப்ரிட்ஜு பார்க்குறதுக்கு நல்லா அருமையாக இருக்குது, லைட் எல்லாம் நான் எக்ஸ்ட்ராடினரியாக கொடுத்துருக்குறாங்க, சுவிட்சு வந்து இண்டிவிஜுவலாக தனியாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிடலாம், ஃப்ரிட்ஜு சுவிட்சு கூட மேலேயே கொடுத்துருக்குறாங்க, டோர் சுவிட்சு தனியாக நல்லா பிரம்மாண்டமாக கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரிட்ஜு கம்ப்ரஸர் ரன்னிங்கில் இருக்குது, அந்த சைடு கண்டன்சர் ஃபேன் வந்து ரன்னிங்கில் இல்லை. ஒருவேளை அந்த ஃபேனு ரன்னிங்கில் இல்லாதனால கண்டன்சரு கொஞ்சோண்டு கேஸ்க்கு ஒருவேளை ஓவராக ஹீட்டு வந்திருக்கலாம், இல்லை அது ஃபேன் ஓடாததுனால நமக்கு வந்து கம்ப்ரஸர் வந்து கண்டினியூவாக ரன்னிங்கில் இல்லாமல் ஆஃப் ஆகிட்டுருக்கலாம். அது நம்ம வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபேன் வந்து போட்டுட்டு ரன்னிங்கில் வச்சு செக் பண்ணோன்னா நமக்கு வந்து கிளாரிட்டியான ஒரு ஐடியா வந்துடும். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபேன் நம்ம ரெடி பண்ணுறோம். கம்ப்ரஸர் கரண்ட்டு வந்து 0.45 தான், ரொம்ப கம்மியான அளவு தான் கரண்ட் எடுத்துக்குது, அதாவது லேட்டஸ்ட் மாடலுன்றதுனால. ஸோ நம்ம ஃபேன் வந்து ஒன்று, அது ரெக்கை வந்து கொஞ்சம் டைட்டாக சுற்றுறதுனால ஒருவேளை ஸ்டெக் ஆகிட்டு இருந்துக்கலாம், அதாவது டஸ்ட் அதிகமாக அது வந்து ரிட்டன் இழுக்குன்றதுனால. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்டுக்கு கொஞ்சோண்டு ஆயில் போட்டு ரன் பண்ணி பார்க்குறோம். ரன் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபேனே நம்ம போடுறோம், இல்லை அப்படின்னா வேறு ஃபேன் வந்து நம்ம அந்த இடத்துல சீட்டிங் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ் ரன்னிங்கில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து விஷயம் வரும், அதாவது கூலிங் வருமா வரலையா, இல்லை பிளாக் ஆகிடுச்சா, இல்லைனா கம்ப்ரஸர் பம்பிங் போயிடுச்சா, இல்லை கேஸ் லீக்கேஜா அப்படின்ற விஷயம் தெரியும். ஃபேன் ரெக்கை வந்து ஹார்டாக சுற்றுது, ஸோ டைட்டாக சுற்றுறதுனால நம்ம வந்து ஆயில் போட்டுட்டு ரன்னிங்கில் வச்சு பார்ப்போம். ஆயில் நம்மக்கிட்ட இருக்கிற பழைய கம்ப்ரஸர் ஆயில் தான் விடுறோம், லூப்ரிகன்ட் எதுனாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு உள்ளே வந்து அந்த டஸ்ட்டு இல்லைனா துரு லைட்டாக பிடிச்சிருந்தோம், ஃப்ரீ ஆகிடுச்சுனால நமக்கு வந்து ராட் நல்லா ஃப்ரீயாக சாஃப்ட் சுற்ற ஆரம்பிச்சிடும். சும்மா ஒரு 2-3 சொட்டு அப்படி உள்ளே போகிற மாதிரி விட்டுட்டு நம்ம அந்த ராடை வந்து மேலே கீழே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக சுற்றி விட்டோம் அப்படின்னா ஃப்ரீயாக வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். ஃபேன் நல்லா இருக்குது. ஸோ நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ் ரன்னிங்கில் வச்சுட்டு நம்ம வந்து கிளாரிட்டியான ஒரு ஐடியா வந்துடும் நமக்கு அதுக்கப்புறம். ஃபேன் ரன்னிங்கில் இருக்குது, ஒரு ஹாஃப் அன் அவர் ரன்னிங்கில் வச்சு பார்த்தோன்னா நமக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிடும், அதாவது ஹீட்டு ஓரளவுக்கு வருது பட் நமக்கு கூலிங் வரலை. ஃபில்டரும் ஒன்றும் ஜில்லுன்னு ஒன்றும் இல்லை, கேப்லரு அதாவது ஸ்டார்டிங்கிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து லைட்டாக ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரிட்ஜு கிட்டத்தட்ட ஹாஃப் அன் அவர் மேலே ரன்னிங்கில் இருக்குது, கூலிங் எதுவுமே வரல நமக்கு. கீழே டீப் ஃப்ரிட்ஜில் லைட்டாக வர்ற மாதிரி இருக்குது பட் ஆனால் அது ஒரிஜினல் கூலிங் அது கிடையாது. ஸோ எங்கேயோ ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ஒன்று கேஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா ஃபில்டர் பிளாக் ஆகிருக்கலாம், இல்லை கேப்லர் பிளாக் ஆகிருக்கலாம், இல்லை கம்ப்ரஸர் பம்பிங் போயிட்டுருக்கலாம். கம்ப்ரஸர் பம்பிங் போயிருந்தால் நமக்கு வந்து ஃப்ரண்ட் அந்த இடத்துல அவ்வளோ ஹீட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒன்று கேஸ் கம்மியானா இருக்கலாம், இல்லை பிளாக் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பிஞ்சு கட் பண்ணோம் அப்படின்னா ரிட்டர்ன் வருதா இல்லை என்னென்ன விஷயம் தெரியும். கேஸ் எதுவுமே வரல ரிட்டனில், ஸோ கேஸ் இல்லைன்னு சொல்லிட முடியாது. நம்ம கண்டன்சர்கிட்ட கட் பண்ணுறோம், ஒருவேளை ஃபில்டர் பிளாக் ஆகிருந்தது அப்படின்னா ஃபுல் கேஸ் நமக்கு வரும், இல்லை அப்படின்னா பம்பிங் எதுனா போயிருந்தால் கூட நமக்கு ஃபில்டர்கிட்டே எல்லா கேஸ் இருக்கும் த்ரோயிங் இல்லாமல். ஃபுல் கேஸ் இருக்குது, 600 கேஸு, 600 கேஸ், இவ்வளோ கேஸ் வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் கிட்ட இருக்கும் உள்ள. பெரிய ஃப்ரிட்ஜுன்றதுனால அவ்வளோ கேஸ் இருக்கு உள்ள. ஸோ கம்ப்ரஸர் ப்ரெஷர் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு பம்பிங் நல்லா இருக்குது அப்படின்னா புது ஃபில்டர் போடுறோம். இது டவுட் வந்து கேப்லர் கூட டவுட் தான், ஏன்னா லைட்டாக ஜில்லுன்னு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேப்லர் கூட கண்டிப்பாக மாற்றி ஆகணும், ஃபில்டரு ப்ளஸ் கேப்லரு, ப்ரெஷர் நல்லாயிருக்கு. இந்த ஃப்ரிட்ஜுக்கு கூலிங் காயில் வந்து ஏதோ ட்ரேயில் மேலே ஏதோ வச்சுட்டு அப்படி கொடுக்குற மாதிரி சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. அது கூலிங் காயில் வந்து சைடாக பின் பைப்பு கொடுத்துட்டு ஒரு கீழே ஒரு ட்ரே மேலே அந்த ட்ரேயில் வந்து நமக்கு வந்து இந்த ஹீட்டர் காயிலெல்லாம் அதில் வர மாதிரி நல்லா செமையாக கொடுத்துருக்குறாங்க இந்த ஃப்ரிட்ஜில்.
இதுக்கு நம்ம கேப்லர் மாற்றணும்னா, அதாவது நம்ம போடுறது வந்து மாமலாக 3/6 போடுறோம். இதுக்கு வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, கூலிங் காயிலே வந்து கேப்லர் இன்க்ளூட் ஆகி வர மாதிரி மாடல் இது. நம்ம அதை டம்மி பண்ணிட்டோம், கீழே வெளியில் கூட நம்ம அதே மாதிரி டம்மி பண்ணிவிட்டு இந்த கேப்லர் வந்து அந்த ட்ரெயின் ஹோல் வழியாக வெளியில் எடுத்துகிட்டு இதுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஜாயிண்ட் போடுறோம். ஏன்னா காப்பர் வந்து லென்த் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த கூலிங் காயில் பைப்பில். நம்ம ஏதாவது ஏதாவது ரிஸ்க் எடுத்து அந்த கூலிங் காயில் அவ்வளோ பெரிய கூலிங் காயில்னால் நம்ம கஷ்டம். அதனால் வந்து அதுலேருந்து ஜாயிண்ட் போட்டு சின்ன பைப்பு ஜம்பர் மாதிரி போடுறோம். அப்படி போட்டுட்டு வெல்டிங் வச்சிடறோம் உள்ளே பாக்ஸுக்குள்ளே. பாக்ஸுக்குள்ளே வெல்டிங்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைக்கணும். அதாவது ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்குள்ளே வெல்டிங் வைக்கிறப்போ கண்டிப்பாக வந்து ரெண்டு பேர் தேவைப்படும். ஒருத்தர் வந்து ரேக் ஷீட் வந்து பிடிச்சிக்கணும், மேலே எங்கேயும் வந்து ஹீட்டு போட்டுறக்கூடாது. ஹீட்டு போட்டால் அது வந்து மெல்ட் ஆகிடும், இல்லை அப்படின்னா ஃபயர் ஆகிடும். அதனால் அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெல்டிங் வச்சிட்டோம் அப்படின்னா ஒர்க்கு கிளியராக இருக்கும். வெல்டிங் வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரே அந்த கூலிங் காயில் கீழே வர்ற அந்த ஹீட்டர் ட்ரே வந்து அது வழியாக ஹோல் வழியாக நம்ம அந்த கேப்லர் விட்டு வெளியில் எடுத்துடுறோம். இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஹோல் வந்து கரெக்டாக அந்த ட்ரெயின் ஹோலில் வந்து கரெக்டாக சீட்டிங் ஆகுது அந்த ஹீட்டர் ட்ரே வந்து. அது வெளியில் எடுத்துகிட்டு அந்த கூலிங் காயில் மேலே வச்சுட்டு அப்படியே ட்ரேயில் நம்ம ஒரு ட்ரா போட்ட மாதிரி சிம்பிளாக வைக்கிற மாதிரி இருக்குது. உள்ள பாக்ஸுக்குள்ளே ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி போச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு புது ஃபில்டர் போடுறோம். அந்த புதுசாக போட்ட கேப்லர் வந்து வெல்டிங் வச்சுட்டு நிப்பிள் நீட்டாக போட்டுட்டு நம்ம வந்து வேக்யூம் வச்சு கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். 600 கேஸ் இதுக்கு. இதுக்கு வந்து 15 கிராம் சிலிக்கா ஜெல் ஃபில்டர் போடுறோம். கொஞ்சம் பெரிய சைஸு ஃப்ரிட்ஜ் இல்லை, அதுக்கு இந்த மரியாதை கொடுக்கலன்னா எப்படி? 15 கிராம் ஃபில்ட்ரு சிலிக்கா ஜெல் ஃபில்ட்ரு. மாமலாக நம்ம ஒரு 300 லிட்டரு டீப் ஃப்ரிட்ஜுக்கு போடுவோம்ல அந்த ஃபில்ட்ரு. இது ஃபில்டர் வெல்டிங் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம நிப்பிள் போட்டுட்டு வேக்யூம் வச்சுட்டு கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம்.
600 கேஸு. இதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம 0 PSI வைப்போம். அதுக்கே வந்து ரிட்டன் ஐஸ் வர்ற அளவுக்கு வந்துடுச்சு நமக்கு கூலிங்கு. உள்ள கூலிங் காயில் மொத்தம் நமக்கு ஐஸ் வந்து ரிட்டன் வந்துருச்சு. கொஞ்சம் கேஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ ரன்னிங்கில் விட்டுறோம். ஒரு 3 ஹவர் ரன்னிங்கில் விட்டுட்டு நமக்கு வந்து கீழே ஒரு சின்ன ட்ரேயில் வந்து வாட்டர் வைக்கிறோம். அது ஐஸ் கட்டி ஆச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கொடுக்கலாம். நம்ம கணக்கு வந்து கரெக்டாக இருக்குது, ஐஸு ஓகே. ஸோ ஃப்ரீசிங் ரேஞ்சு நல்லாயிருக்கு, மேலேயும் நமக்கு நல்லா கூலிங் வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.